Hey singles, welcome to Drama Series Summer. இன்னைக்கு நாம பார்க்க போறது லவ் ஆஃப் நிர்வாணால எபிசோட் நம்பர் 22. லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோயினோட மாஸ்டர் இறந்து போயிருப்பாங்க. யானோட அம்மாவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து நாடு கடத்துறாங்க. இப்ப யானோட அம்மா அடுத்த நாள் காலையில பனிஷ்மெண்ட்டுக்கு கிளம்ப ரெடியா இருக்காங்க. அப்ப யானோ அம்மா அப்படின்னு கூப்பிட்டு யானோட அம்மா ஒரு நிமிஷம் நின்னுட்டு திரும்பி கூட பார்க்காம, இன்னையில இருந்து உன்னை கண்ட்ரோல் பண்றதுக்கு யாருமே கிடையாது, நீ ரொம்ப ஹாப்பியா இருக்கணும், இன்னையில இருந்து நீ ரொம்ப ஃப்ரீயான லைஃப் வாழலாமே அப்படின்னு கேட்க, யானோ அம்மா நீங்க என்ன பேலஸ்க்கு அனுப்பின உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு உங்களை விட்டு பிரிஞ்சு வர்றதுக்கு மனசே இல்ல. ஆனா நீங்க என்ன அனுப்பி வச்சீங்க, நீங்க என்ன திரும்பி கூட பார்க்கவே இல்ல, அதே விஷயத்தான் இப்போ நீங்க பண்றீங்கன்னு உடனே யானோட அம்மா திரும்பி பார்த்து சொல்றாங்க, நான் உன்னை இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வாழ்றதுக்கு பழக்கணும்னு நினைச்சேன், உன்னை ட்ரெயின் பண்ணணும்னு நினைச்சேன், நான் எழகன மனசா இருந்துட்டேன்னு வச்சுக்கோயே, உன்னை இந்த நிலைமைக்கு என்னால கொண்டு வந்திருக்க கூட முடியாது. அரசர் எந்த நேரத்திலயும் என்ன வேணாலும் பண்ணுவாரு, அதனால ஜாக்கிரதையா இரு அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. யானுக்கு மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன்னா யானோட அம்மா கிடையாது அவங்க கூட ஒண்ணு சேரணும், அதுக்கான ரீசன் என்னன்னு கேக்க, ஹீரோவும் அரசர் பண்ண தப்ப அரசரோட வாயாலேயே அட்மிட் பண்ண வைக்கணும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே நினைச்சாங்க, அதுக்காக தான் இந்த பிளானே போட்டாங்கன்னு. ஹீரோயினும் அப்படின்னா உனக்கு தெரியுமான்னு கேக்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றாங்க. உனக்கு தெரிஞ்சு என்னோட மாஸ்டர டேஞ்சர்ல நீ விட்டுருக்க, நீ ஒரு சுயநலவாதி, உனக்குமே உன்னோட அப்பா தப்பு பண்ணல, அரசர் தான் தப்பு பண்ணாங்க அப்படின்றத வெளியில கொண்டு வரணும், அதுக்காக தான் நீ அமைதியா யானோட அம்மாவோட பிளானுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்க, உன்னாலதான் என்னோட மாஸ்டர் இறந்து போனாங்க,
நீ பண்ண தப்புனாலதான் நீதான் என்னோட மாஸ்டர் எனது போறதுக்கு காரணம். என் கண்ணு முன்னாடி இருக்காத, நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன், நான் என்னைக்குமே உன்னை மன்னிக்க மாட்டேன், ஐ ஹேட் யூ ஐ ஹேட் யூ அப்படின்னு கத்தி கத்தி அழுறாங்க. ஹீரோவும், நீ உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு என்ன வெறுத்துக்கோ, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா உன்னோட மாஸ்டர் இறந்து போயிட்டாங்க, நீ இப்படி பட்னி கிடக்குறதுனால அவங்க திரும்ப வந்துட மாட்டாங்க, அதனால கொஞ்சமாச்சும் சாப்பிடுன்னு. ஹீரோயினும், ஒழுங்கு மரியாதையா வெளியில போயிடு, என் கண்ணு முன்னாடி முழிக்காத, வெளியில போடா அப்படின்னு கஞ்சிய தட்டி விட்டுடுறாங்களா. எல்லா சாப்பாடும் கீழே சிதறி போகுது. நம்ம ஹீரோ ஒரு பாக்ஸ் எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு, உன்னோட மாஸ்டர் உனக்கு இதை கிஃப்டா கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னு உடனே ஹீரோயின் அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறாங்க, அந்த டிரெஸ் பாக்குறாங்க, அதுல பூனையோட படம் இருக்குமா, கண்டிப்பா தன்னோட மாஸ்டர் தான் தனக்காக இதை பண்ணிருக்காங்க அப்படின்னு அதை உடம்போட சேர்த்து ஹக் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஹீரோவும், உன்னோட மாஸ்டர் இந்த மாதிரி நீ இருக்கிறத பாத்தாங்க அப்படின்னா சந்தோஷமா இருப்பாங்கன்னு நீ நினைச்சியா, அவங்க கண்டிப்பா கவலைப்படுவாங்க, நீ சந்தோஷமா ஹாப்பியா ஃப்ரீயா லைஃப் வாழணும் அப்படின்றதுக்காக தான் இத்தனை வருஷங்கள் அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க, அதனால தயவு செஞ்சு அந்த மாதிரி வாழு அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கிட்ட நேரா கிளம்பி போய் முட்டி போட்டு நின்னு சாரி சொல்றாங்க. அரசரும், இப்ப எதுக்காக என்கிட்ட வந்து சாரி சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்க, ஹீரோவோ, ஏன்னா என்னோட படை வீரர்கள் கூட யானோட அம்மா படை வீரர்கள் கலந்த விஷயம் எனக்கு தெரியாது, நான் ரொம்ப அஜாக்கிரதையா இருந்துட்டேன்ல, அதுக்காக தான் என்ன மன்னிச்சிருங்க, நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் அக்செப்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்னு. அரசரும், நீ பண்ணது தப்பு தான், நீ அஜாக்கிரதையா இருந்தது ஒரு பெரிய தப்பு, இருந்தாலும் பேலஸ் குள்ளாடி கொலக்காரங்க நுழைஞ்சிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை நீ தான் முதல்ல கண்டுபிடிச்ச, அதனாலதான் பிரச்சனையை என்னால ஈஸியா சால்வ் பண்ண முடிஞ்சது, அதனால போனா போகுது அப்படின்னு இந்த ஒரு தடவை ஒன்னு மன்னிச்சு விடுறேன், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணாதுன்னு ஹீரோவும் தேங்க்யூ சொல்றாங்க. அதுக்கப்புறமா, இந்த கேஸ பத்தி நான் இன்னும் இன்வெஸ்டிகேஷன் பண்றேன், யானோட அம்மா வேற என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்றத நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றதுக்கு அரசரும், நீ ஒண்ணு பண்ண வேண்டாம், ஆல்ரெடி ஹீரோயினோட மாஸ்டர் இறந்து போயாச்சு, யானோட அம்மாவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து அனுப்பியாச்சு, யானுக்கும் ஹீரோயினுக்கும் நடக்க இருந்த கல்யாணம் ஸ்டாப் ஆயாச்சு, சோ இந்த பிரச்சனை இதோடு முடிஞ்சது, இதுக்கு மேல இத பத்தி எல்லாம் திரும்ப பேச வேண்டிய அவசியமே கிடையாது, இனி இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் அது இது அப்படின்னு என்கிட்ட எதையும் தூக்கிட்டு வந்துடாத அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஓகே சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அரசர் யுனோ கிட்ட கேக்குறாங்க, ஹீரோட ஆட்டிடியூட்ல உனக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதான்னு. யுனோக்கும், இல்லையே, ஆனா அவன் கண்டிப்பா உங்களை பிட்ரே பண்ண மாட்டான், அதுல நீங்க நம்பலாம் அப்படின்னு. அரசரும், இல்ல இல்ல, அவன் லிங்ஸோ சிட்டிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா டிஃபரெண்டா எனக்கு தெரியறான், சோ அங்க ஏதாவது நடந்துச்சா அப்படின்றத விசாரிக்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்பு, இவன் அங்க என்ன பண்ணா அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு ஹீரோ மேலே சந்தேகப்பட்டு லிங்ஸோ சிட்டிக்கு விசாரிக்க ஆள் அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லல, அதை கவனிக்கிறதுக்காக ஜிமிங் வந்து மருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வெளியிலே நின்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்ப ஜிமிங்கும், உனக்கு அழணும் தோணுச்சு அப்படின்னா அழு, உன்னை யாருமே இங்க ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, முக்கியமா நான், உனக்கு அழணும் தோணுச்சுன்னா உடனே அழு அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோவுக்கு ஹீரோயின் அழுறதை தாங்க முடியாது, அதனால அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கதறி கதறி அழுறாங்க. அப்ப ஜிமிங்கும், தயவு செஞ்சு கொஞ்சம் மெடிசன் சாப்பிட அப்படின்னு ஹீரோயினுக்கு மெடிசன் ஊட்டி கொடுக்குறாங்களா. ஹீரோயினும், நானே சாப்பிடுறேன் அப்படின்னு எடுத்து சாப்பிடுறாங்க. ஹீரோயினை பாக்குறதுக்கு ரொம்ப பார்க்க பாவமா இருக்கு. அந்த நேரத்துல பிரைம் மினிஸ்டரோட பொண்ணு வராங்க. ஜிமிங்க்கு அவங்கள பார்த்தோன்னே ஆச்சரியம் தாங்க முடியல, ஏன்னா ஜிமிங்க்கு பிரைம் மினிஸ்டரோட பொண்ணு ஒரு ஃப்ரெண்டா தான் தெரியுமே தவிர பிரைம் மினிஸ்டரோட பொண்ணு அப்படின்னு தெரியாது. சோ வீட்டுக்கு கிளம்பும் போது, நீ பிரைம் மினிஸ்டரோட பொண்ணா இருப்பன்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்றதுக்கு அவங்களும், ஐ அம் சோ சாரி, நான் ஃப்ரெண்ட்லியா எல்லாரும் கூட பேசணும்னு நினைச்சேன், அதனாலதான் என்னோட உண்மையான ஐடென்டிட்டியை மறைச்சிட்டேன், நான் வேணும்னு ஒண்ணும் பண்ணலன்னு. ஜிமிங்கும், பரவாயில்ல இருக்கட்டும், நீங்க ஹீரோயினுக்கு இந்த கல்யாணத்துல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு அவன் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப தேங்க்ஸ்னு அதுக்கு பிரைம் மினிஸ்டரோட பொண்ணு சொல்றாங்க. நானும் அவளோட நிலைமையில தான் இருக்கேன், என்னோட ஃபேமிலி எனக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க, கூடிய சீக்கிரமே என்னை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, என்னால அதை மறுத்து எதுவுமே பண்ண முடியாது, சோ ஹீரோ எனக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை இந்த விஷயத்துல பண்ணணும்னு நினைச்சேன், அதுக்காக தான் நான் பண்ணேன்னு சொன்னோடனே ஜிமிங்கோட பேசே சுருங்கி போயிடுச்சு, ஏன்னா ஜிமிங் இந்த பொண்ணை லவ் பண்றாங்க, ஆனா பிரைம் மினிஸ்டரோட பொண்ணு தெளிவா சொல்லிட்டாங்க, எனக்கு யாரை பிடிச்சிருந்தாலுமே என்னால அவங்கள கல்யாணம் பண்ண முடியாது, என் ஃபேமிலி சொல்ற பையனை தான் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு இதை ஜிமிங் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த நேரத்துல பிரைம் மினிஸ்டரோட பொண்ணு கூட்டிட்டு போறதுக்காக வேலைக்காரங்க வராங்களா, பிரைம் மினிஸ்டரோட பொண்ணு ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லாமலே இவங்களுக்குள்ள ஒரு பிரேக்அப் நடக்குது. லவ் சொல்லிக்கவும் இல்ல, எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கவும் இல்ல, மனசுக்குள்ள இருக்கு ஆனா சொல்ல முடியல, இந்த மாதிரி ஒரு சைலண்டான லவ் ஸ்டோரி தான் இவங்களுக்குள்ள நடந்திருக்குது. இங்க கட் பண்ணா ஊருக்குள்ள நிறைய ரூமர் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. பிரின்ஸ் கியூவை கடத்தி கொலை பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த யான் சிஸ்டர்ஸ்ல ஒருத்தவங்களை தான் பிரின்ஸ் கியூ கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கூட தான் ஹீரோயினை பெத்தெடுத்தாங்களாம், இனியொரு யான் சிஸ்டர் இருக்காங்கல்ல அவங்க தான் ஹீரோயினை வளர்த்தாங்களாம், ஹீரோயினோட மாஸ்டரே அவங்க தானா, பாரு பிரின்ஸ் கியூவை கொலை பண்ணிட்டு யாராச்சும் அவங்களோட குழந்தைய வளர்த்திருப்பாங்களா, இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு மர்மம் இருந்த மாதிரி இருக்குல்ல, ஒருவேளை அரசர் தான் பதவிக்காக இதெல்லாம் பண்ணிட்டாரோ, அரசர் தான் பதவிக்காக பிரின்ஸ் கியூவை கொலை பண்ணிட்டாரோ அப்படின்னு நிறைய ரூமர்ஸ் பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ரெண்டாவது இளவரசர் கேட்டுடுறாங்க, அதனால நேரா வந்து க்ரோன் பிரின்ஸ் கிட்ட சொல்றாங்களா. க்ரோன் பிரின்ஸும், என்ன இது லூசுத்தனமா பேசிட்டு இருக்காங்க எல்லாரும், இது எல்லாத்தையும் உடனே நான் ஸ்டாப் பண்ணி ஆகணும்னு. ரெண்டாவது இளவரசரும், அது எப்படி
எப்படி ஸ்டாப் பண்ண முடியும்? மக்கள் பேசுறது நம்மளால தடுத்து நிறுத்த முடியாது. இதுல கோவப்பட்டு எதுவுமே கிடைக்க போறது கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம அப்பா கிட்ட போயிட்டு பேசணும், அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்றத முடிவு பண்ணலான்னு. க்ரோன் பிரின்ஸும் நீ என்ன சொல்ல வர, அப்பா பிரின்ஸ் கியோ கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்னு நீ நினைக்கிறியான்னு. ரெண்டாவது இளவரசரும் இல்லவே இல்ல, நான் அந்த மாதிரி சொல்ல வரல, ஆனா நமக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாதுல்ல. சோ நம்ம போயிட்டு அப்பா கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டோம்னா நம்ம இந்த ரூமர்ஸ் எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்றத யோசிக்கலாம்ல. அதுக்காக தான் சொல்ல வந்தேன். க்ரோன் பிரின்ஸுக்குமே இது கரெக்ட் தோணும், அதனால நேரா அரசர் கிட்ட போறாங்க. அரசரும் நீ எதுக்காக இங்க வந்தன்னு கேக்குறதுக்கு பிரின்ஸ் கியோவ நிஜமாவே யான் சிஸ்டர்ஸ் தான் கிட்னாப் பண்ணதான் கேட்டோடனே அரசருக்கு பக்குனாவது. என்ன நீ எம்மல சந்தேகப்படுற மாதிரியே வந்து கேக்குறேன்னு உடனே க்ரோன் பிரின்ஸ் கீழே முழங்கால் போட்டு நின்னு, இப்பதான் வெளியில நிறைய ரூமர் சுத்திட்டு இருக்கு, எனக்கு மக்கள் பேசுறத பத்தி எல்லாம் ஒரு கவலையுமே கிடையாது, ஆனா உங்களோட ரெப்யூட்டேஷனை நான் காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். அதனால என்ன நடந்துச்சு அப்படின்றத உங்களோட வாயாலே நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்றத என்னால யோசிக்க முடியும்னு. அரசரும் நீ ஒன்னும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, உன்னோட தாத்தா பதவியை எனக்கு தரும்போது லியாங் சிட்டில அமைதியா நான் நிலைநாட்டுவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். இப்ப வரைக்கும் அந்த ப்ராமிஸ நான் காப்பாத்திட்டு இருக்கேன் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும், அது நீங்க கண்ணு முன்னாடியே பாத்துட்டு இருக்கீங்க. சோ நான் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்களை பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு பின்னாடி பேசுறவங்க எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கட்டும், அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது. ஒவ்வொருத்தருக்கா போயிட்டு நான் இப்படிதான் அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. பேசுறவங்களோட வாய சிமெண்ட் போட்டெல்லாம் என்னால அடைக்க முடியாது, அதனால அப்படியே விட்டுரு. அது மட்டும் இல்லாம பிரின்ஸ் கியூவும் நானும் கூட பிறந்த அண்ணன் தம்பி. அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ரூமர்ஸ் மேல கிடையாது, என் தம்பி பொண்ணு ஹீரோயின் மேல. அவ அவளோட அம்மா அப்பாவை இழந்து இப்ப மாஸ்டரையும் இழந்திருக்கா, அதனால அவ ரொம்பவே சோகமா இருப்பா, அதனால அவளை போயிட்டு பாரு, அதுக்கப்புறமா இதெல்லாம் பத்தி பேசிக்கலாம்னு. க்ரோன் பிரின்ஸும் ஆமாப்பா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், ஹீரோயினோட வலியை என்னால புரிஞ்சுக்க முடியுது, அதனால அவளை நம்ம சீர பண்றதுக்காக ஃபேமிலி மீட்டிங் ஒன்னு போடுவோமா, நம்ம ஃபேமிலியா ஜாலியா இருக்கலாம், ஒரு ஃபங்க்ஷன் வைக்கலாம். சோ அந்த ஃபங்க்ஷன் மூலமா நம்ம எல்லாரும் சந்தோஷமான ஒரு ஃபேமிலியா தான் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் பாப்பாங்கல்ல, அதனால ரூமர்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு. அரசரும் நீ சொல்றதும் நல்லா தான் இருக்கு, கரெக்டா தான் தோணுது, ஓகே ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணு சொல்லிடுறாங்க. இப்போ க்ரோன் பிரின்ஸ் போனதுக்கு அப்புறமா யுனக் சொல்றாங்க, மக்கள் இந்த மாதிரி ரூமர்ஸ் கலப்பி விட்டதுனால க்ரோன் பிரின்ஸே உங்க மேல சந்தேகப்படுற மாதிரி ஆயிடுச்சு பாருங்கன்னு. அதுக்கு அரசரும் ஹீரோயின் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் இந்த மாதிரி பாஸ்ட பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, சோ இதுக்கு ஏதாவது ஒன்னு பண்ணியாகணும் அப்படின்னு. அப்படின்னா ஹீரோயினை ஏதாவது பண்ணிடுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு, நம்ம பொறுத்திருந்து தான் பாக்கணும். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்களோட மாஸ்டர் இறந்து போயாச்சுல, அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு சின்னதா மெமோரியல் பண்ணணும் இல்ல, அதனால பலகையில அவங்களோட நேம் எழுதி வச்சுட்டு இருக்காங்களா. அசிஸ்டன்ட் வந்து பாத்துட்டு நீங்க இந்த மாதிரிலாம் பண்ண கூடாதுன்னு. ஹீரோயினும் நான் என்னோட மாஸ்டருக்கு அவங்களோட பிறந்த நாள் அன்னைக்கு பிட்டர்லெஸ் காஞ்சி செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன், ஆனா அதை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கான பாக்கியமே எனக்கு இல்லாம போயிடுச்சு, 20 வருஷமா என்ன அவங்க தான் வளர்த்தாங்க, அவங்க மட்டும் இல்லனா இந்நேரத்துக்கு நான் செத்து போயிருப்பேன், அட்லீஸ்ட் அவங்களுக்காக இந்த மெமோரியலாச்சும் நான் வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முழங்கால் போட்டு அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. நான் உங்களை கண்டிப்பா ஜூலாங் சிட்டிக்கு கூட்டிட்டு போவேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே சாப்பாடு எல்லாமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட மாஸ்டருக்காகவாவது ஃப்ரீயா வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அரசர் வராங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் எழுந்திருச்சு நிக்கிறாங்க. அரசரும் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதனாலதான் உன்னை பாத்துட்டு போறதுக்காக வந்தேன்னு ஹீரோயினும் தேங்க்யூ சொல்றாங்களா. அப்ப அரசரும் உனக்காக நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் நான் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யுனக்கிட்ட கொடுக்க சொல்றாங்க. யுனக்கும் பாத்தியா இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் அரசரே உனக்காக இதை இதை செய்யுங்க அப்படின்னு ஆர்டர் போட்டு செய்ய வச்சாங்க. அது மட்டும் இல்ல உனக்காக நிறைய கிஃப்ட் கூட ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க, இந்த கிஃப்ட் எல்லாம் உனக்கு கண்டிப்பா பிடிக்கும், எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு கபோர்ட்ல அடிக்க வைங்க, ஹீரோயின் டைம் இருக்கும் போது பிரிச்சு பாக்கட்டும் அப்படின்னு கிஃப்ட் கொண்டு போய் அடுக்க சொல்றாங்க. அப்போ ஒரு வேலைக்காரங்க வந்துட்டு அரசரே நான் இதை கண்டுபிடிச்சேன்னு சொல்றாங்களா, யுனக்கும் என்னத்தடா கண்டுபிடிச்ச அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோயின் அவங்களோட மாஸ்டருக்கு மெமோரியல் வச்சிருக்காங்க அப்படின்னு காமிச்ச உடனே யுனக்கு ரொம்ப கோவந்துருச்சு, ஹீரோயின் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. ஹீரோயினும் என்னோட மாஸ்டர் நினைவா நான் இந்த ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு என்னை இதை மட்டும் பண்ண விடுங்கன்னு. அதுக்கு யுனக்கும் அவங்க உன்னோட குடும்பத்துல இருக்கக்கூடிய அரசரையும் கொலை பண்ண வந்தாங்க, அவங்களோட மெமோரியல நீ இந்த மாதிரி வச்சிருக்கவே கூடாதுன்னு. ஹீரோயினும் அவங்க ஒண்ணும் கொலைக்காரங்க கிடையாதுன்னு சொல்றாங்களா. அரசரும் நீ என்னோட தம்பி பொண்ணு அப்படின்றதுனால நான் உன்னை மன்னிச்சு விடுறேன், ஆனா இந்த மாதிரி எல்லாம் ஒரு துரோகியோட நேம நீ இந்த மாதிரி வச்சிருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஹீரோயினும் எனக்கு என்னோட மாஸ்டருக்கு மெமோரியல் பண்றதுக்கான உரிமை இருக்கு அப்படின்னு கத்தி பேசிடுறாங்களா. அரசரும் இந்த மாதிரி முன்னாடி கத்தி பேசுறத ஃபர்ஸ்ட் மாத்திக்கோ, உடனே இந்த திங்ஸ் எல்லாத்தையும் போட்டு எரிங்க அப்படின்னு ஹீரோயினோட மாஸ்டர் அவங்க கையாலேயே செஞ்ச துணி இருக்கும்ல அதையும் மெமோரியல் போர்டையும் எரிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, அதை எரிக்காதீங்க எரிக்காதீங்க அப்படின்னு கத்தி கதறாங்க கெஞ்சுறாங்க. ஆனா அரசர் கேக்குற மாதிரியே தெரியலையா, ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அதனால அரசர் முன்னாடி மண்டி போட்டு நின்னு அரசர் என்ன 20 வருஷமா என்னோட மாஸ்டர் தான் வளர்த்திருக்காங்க, எனக்கு தெரியும் அவங்க ஏதோ ஒண்ணு உங்களுக்கு தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னு, ஆனா தயவு செஞ்சு என்ன இந்த மெமோரியலை மட்டும் வைக்க விடுங்க, 20 வருஷமா என்ன வளர்த்ததுக்கு நான் இதை மட்டும் செய்யணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்ச ஆர
ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அரசர் மனுஷருங்கிற மாதிரியே தெரியலையா? ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்னோட மாஸ்டர் ஞாபகமா நான் ஒரு விஷயத்தை கூட நான் வச்சிருக்கவே கூடாதா? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாதா? நீங்க எல்லாம் மனுஷங்க தானா அப்படின்னு பயங்கரமா கத்தி விட்டுடுறாங்க, அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப யுனக் ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி அரசர் கிட்ட பேசுற வேலையை வச்சுக்காத, இதுக்கு எவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் கிடைக்கும் தெரியுமான்னு ஹீரோயினுக்கு பதிலே சொல்ல முடியல. அரசரும் இந்த ஒரு தடவையே நான் உன்னை மன்னிச்சு விட்டுடுறேன், திரும்ப இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு வார்னிங் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஐயோ நான் எங்க வந்து மாட்டிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கஷ்டமா இருக்குது. இப்ப ரெண்டு நாள் ஓடி போயிடுச்சு. இன்னைக்குதான் ஃபேமிலி ஃபங்க்ஷன் நடக்க போகுது. எல்லா ப்ரிப்பரேஷனும் போயிட்டு இருக்கும் போது ரெண்டாவது இளவரசர் வெளியில நின்னுட்டு, க்ரோன் பிரின்ஸ் நீ அப்பா கிட்ட போயிட்டு ரூமஸ பத்தின க்வெஸ்சன அவருகிட்ட கேட்டு அவரு ஒன்னு எதுவும் பண்ணாம வச்சிருக்காரு, கண்டிப்பா நீ அவருக்கு ஸ்பெஷல் தான் அப்படின்னு. சோ ரெண்டாவது இளவரசருக்கு ஏதோ க்ரோன் பிரின்ஸ் மேல பொறாம வந்த மாதிரியே இருக்கு. அத கன்ஃபார்ம் பண்ற மாதிரியே அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட ஓடி வந்து, ரூமஸ யார் பரப்பி விட்டதான் தெரியுமா? ரெண்டாவது இளவரசர் தானு. ஹீரோவும் அவரு எதுக்காக இதை செய்யணும்னு கேட்க அசிஸ்டன்டும், எனக்கும் அதுதான் புரியல, எதுக்காக ரெண்டாவது இளவரசர் அவங்க அப்பா பத்தின ரூமஸ இந்த மாதிரி பரப்பி விடணும்னு கேக்குறதுக்கு ஹீரோவும், இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு, ஒருவேளை ரெண்டாவது இளவரசர் நினைக்கிறேன் அமைதியாயிருங்க, எல்லாத்தையுமே விட்னஸ் இருந்து பார்த்துட்டு தானே இருக்காங்க. நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண
பண்ணலாம் அப்படின்னு அமைதியா இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பிரைம் மினிஸ்டரும், நல்ல வேளை நீ வந்த, இல்லனா இந்த பொண்ணு வாய் திறந்து பேசிருக்கவே மாட்டான்னு. ஹீரோவும், இந்த கேஸ் என்கிட்ட விட்டுடுங்க, கண்டிப்பா நான் இதை சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோயினுக்கு ஏதோ ஒண்ணு வாயில ஊத்தி கொடுக்கறாங்க. நீ உயிரோடு இருக்கணும் இந்த கேஸ் முடிகிறது வரைக்கும், அதுக்காக தான் நான் இதை உனக்கு கொடுக்கறேன் அப்படின்னு கோவமா சொல்ற மாதிரி வெளியில போயிட்டு ஹீரோயினை பத்திரமா பாத்துக்கோங்க. ஹீரோயினை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக யாராச்சும் உள்ள போனாங்க அப்படின்னா உடனே எனக்கு இன்ஃபர்மேஷன் வரணும். நான் இல்லாம யாருமே ஹீரோயினை இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாது. முக்கியமா ஹீரோயினை யாருமே அட்டாக் பண்ணாம பாத்துக்கோ அப்படின்னு அசிஸ்டன்ட்டுக்கு ஆர்டர் போடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினோட வேலைக்காரங்க தானே இந்த சூப்பர் செஞ்சது, அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறாங்களா. அவங்களும், நான் எதுக்காக ஹீரோயினுக்கு பிரச்சனை வர வைக்க போறேன், ஆக்சுவலி நான் இங்க வேலைக்காரியா நிறைய வருஷங்கள் இருந்திருக்கேன், யாருமே என்ன பாசமா பாத்துக்கிட்டதே கிடையாது, முத முதல்ல ஹீரோயின் தான் என்கிட்ட பாசமா ஒரு ஃபேமிலி மாதிரி ட்ரீட் பண்ணா. அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட மாஸ்டர் அவளுக்கு விட்டுட்டு போன துணியில கொஞ்சோண்ட என்னால காப்பாத்த முடிஞ்சது, நான் எதுக்காக ஹீரோயின் மேல வெறுப்பா இருந்தேன் அப்படின்னா இதை காப்பாத்த போறேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்றாங்களா. சோ ஹீரோவுக்கு ஹீரோயினோட சூப் மேல இருந்த டவுட் எல்லாம் போயிடுச்சு. இதை ஹீரோயினோட அசிஸ்டன்டும் பண்ணல அப்படின்னா வேற யார் பண்ணிருப்பாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அசிஸ்டன்டும், நீங்க யார கெஸ் பண்றீங்கன்னு கேட்க ஹீரோ சொல்றாங்க, அரசர் சாப்பிட்டது மூணு பேரோட ஃபுட்டையும் தான். எப்பவுமே அரசருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னாடி வேற எல்லாருமே டெஸ்ட் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க, அதனால ஃபுட்ல பிரச்சனை இல்ல. சோ வேற ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுதான் பாய்சன் கலந்திருக்காங்க. அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே அங்க இருந்த வேலைக்காரங்க எல்லாருக்கிட்டயுமே இன்ஃபர்மேஷனா கலெக்ட் பண்ணு அப்படின்னு கலெக்ட் பண்றாங்க. குரோன் பிரின்ஸ் கிட்டயுமே போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் விசாரிக்கிறாங்க. இந்த விஷயம் இப்ப யானுக்கு தெரிய வருதா, யான் உடனே இதை விசாரிக்கிறதுக்காக கிளம்பி போறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ செகண்ட் பிரின்ஸ தனியா பார்த்து மீட் பண்றாங்க. செகண்ட் பிரின்ஸும், எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றதே தெரியாது, என்னோட அப்பாவுக்கே ஹீரோயின் விஷம் வைப்பா அப்படின்றத நான் நினைச்சு கூட பாக்கல, என் கூட சேர்ந்து நீ குடிக்கிறியா அப்படின்னு குடிக்கிறாங்க. ஹீரோவும், செகண்ட் பிரின்ஸ் கூடவே இருந்த செகண்ட் பிரின்ஸ் சொல்ற எல்லாத்தையுமே கேக்குற மாதிரியே நம்புற மாதிரியே ஆக்டிங் பண்ணிட்டு இவன்கிட்ட ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்குமா அப்படின்றத கலெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. எதுவுமே கிடைக்காத உடனே வெளியில போகும்போது யானை பாக்குறாங்க. அஸ்டன் கிட்ட, இவன் எதுக்காக இங்க இந்த நேரத்துல வந்துட்டு போறான், இவன் யார இங்க மீட் பண்ணா அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி யான் யார பாக்குறதுக்காக வந்திருப்பாங்கன்னா குரோன் பிரின்ஸ பாக்குறதுக்காக தான். குரோன் பிரின்ஸ் கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்கும்போது குரோன் பிரின்ஸும் நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நான் இப்படி சாப்பிட கொடுத்தேன், ரெண்டாவது இளவரசர் கொடுத்தாங்க, மூணாவது ஹீரோயின் கொடுத்தாங்க, ஹீரோயின் கொடுத்தது சாப்பிட்ட உடனே அவரே மயக்க போட்டு விழுந்துட்டாரு, ஆனா ஹீரோயின் சாப்பாடுலதான் பாய்சன் இருந்துச்சு அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது, ஏன்னா மூணு பேர் கொடுத்ததையுமே அவரு சாப்பிட்டிருக்காருன்னு. யானும், அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறதுக்கு எவிடன்ஸ் எல்லாமே ஹீரோயினுக்கு எதிராக தான் இருக்கு, சோ ஹீரோயின் தான் தப்பு பண்ணிருக்கா அப்படின்றத நாங்க நம்பிதான் ஆகணும்னு. அதுக்கு யானும், நான் ஹீரோயினை பாக்குறதுக்கு இனி ஒரு சான்ஸ் கிடைக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல, அதனால ஒரே ஒரு தடவை எனக்கு அவளை பாக்குறதுக்கு மட்டும் அலோ பண்ண முடியுமான்னு கேக்குறதுக்கு குரோன் பிரின்ஸும் ஓகே சொல்லிடுறாங்க. சோ யான் ஹீரோயினை பாக்குறதுக்காக போறாங்களா, ஹீரோயின் ரொம்ப ஒரு மாதிரியா இருக்காங்க, அதனால கண்ணத்தை டச் பண்ணலான்னு போகும்போது ஹீரோயின் தள்ளி போயிடுறாங்க. யானும், ஐ அம் சோ சாரி, நான் உன்னை நிறைய கஷ்டப்படுத்திட்டேன்னு ஹீரோயினும் ஒன்னும் தேவையில்லைன்னு சொல்றாங்களா. அப்ப யானும், ஜிமிங் உனக்காக மருந்து செஞ்சிருக்கான் இதை குடின்னு சொன்ன உடனே ஜிமிங் செஞ்சது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம ஹீரோயின் குடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜிமிங் கிட்ட தேங்க்யூ சொல்லிடுங்க, இனி என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்க, இந்த பிரச்சனையில நானே தானே மாட்டினேன், அதனால எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நானே டிசைட் பண்ணிக்கிறேன்னு யானும், இல்ல இல்ல முடியாது, நான் உன்னை கண்டிப்பா இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு வந்தே ஆகவே அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயாச்சு. இப்ப வெளியில போகும்போது அசிஸ்டன்ட் கேக்குறாங்க, ஹீரோயின் எப்படி இருக்கான்னு. யானும், அவ நல்லாதான் இருக்கா, கண்டிப்பா ஹீரோ அவளை சேஃபா பாத்துப்பான், ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, சாப்பாடுல விஷம் இல்ல அப்படின்னா வேற எதுல இருந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் ஒரு விஷயம் யானுக்குமே ஸ்ட்ரைக் ஆகுது. ஹீரோ யான் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் திங்க் பண்றாங்க, சாப்பாடுல விஷம் இல்ல அப்படின்னா சாப்பாடு வச்ச பாத்திரத்திலயோ இல்லைன்னா அவங்க யூஸ் பண்ண திங்ஸ்லயோ தான் விஷம் இருந்திருக்கணும். சோ குரோன் பிரின்ஸ், ரெண்டாவது இளவரசர், இவங்க ரெண்டு பேரோட இடத்துலயும் போயிட்டு சர்ச் பண்ண சொல்றாங்க. அப்ப யானோட அசிஸ்டன்ட், ஹீரோட அசிஸ்டன்ட் ரெண்டு பேருமே போயிட்டு ஒரே இடத்துல சர்ச் பண்றாங்களா. யானோட அசிஸ்டன்ட் ரெண்டாவது இளவரசர் யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல இறச்சி விட்டுறதுக்காக அந்த கத்தியை எடுத்துடுறாங்க. வெளியில எஸ்கேப் ஆகலான்னு போகும்போது ஹீரோட அசிஸ்டன்ட் கிட்ட மாட்டிக்கிறாங்க, நீங்க என்ன பண்ற, சும்மா சுத்தி பார்க்க வந்தேன், சும்மா சுத்தி பார்க்க எதுக்காக கருப்பு கலர் டிரஸ் போட்டிருக்க, நீ எதுக்காக கருப்பு கலர் டிரஸ் போட்டிருக்க அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி ஒருத்தர் ஒருத்தர் க்வெஸ்சன் கேட்டுக்கிட்டே, நான் சும்மா காத்து வாங்க வந்தேன், நானும் அதுக்காக தான் வந்தேன், அப்ப கிளம்பு பாய் அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. இது செம காமெடி ஆயிருக்கு. இப்ப யானோட அசிஸ்டன்ட் யான் கிட்ட வந்து கத்தியை காமிக்கிறாங்களா. யானும், நீ கரெக்டா எடுத்துட்டதானே அப்படின்னு கேக்குறதுக்கு யானோட அசிஸ்டன்டும், நான் எடுக்கல அப்படின்னா ஹீரோட அசிஸ்டன்ட் எடுத்திருப்பான் அப்படின்னு ஹீரோட அசிஸ்டன்ட் வந்த சம்பவத்தையும் சொல்றாங்களா. சோ யான் இந்த விஷயத்துல ஹீரோ கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஹீரோ பாக்குறதுக்காக போறாங்களா. ஹீரோவும், நீ குரோன் பிரின்ஸ மீட் பண்ணி பேசினியான்னு கேக்குறதுக்கு, நீ ரெண்டாவது இளவரசரை பாத்துக்கு பேசினியா அப்படின்னு யான் கேக்குறாங்க. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க, அதுபடி ப்ரொசீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் குரோன் பிரின்ஸோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. டாக்டர் வந்து
செக் பண்ணி பாக்குறாங்களா, ரெண்டாவது இளவரசரும் என்னாச்சு அன்னைக்கு அப்படின்னு கேக்குறதுக்கு குரோன் பிரின்ஸ் சொல்றாங்க எனக்கே தெரியலன்னு. டாக்டர் வந்து பாத்துட்டு அரசருக்கு எந்த வருஷம் வச்சிருந்தாங்களோ அதே வருஷம் தான் உங்களோட ஒய்ஃபோட உடம்புலயே இருந்துச்சுன்னு. இதை கேட்ட உடனே குரோன் பிரின்ஸ்க்கு செம ஷாக் ஆகுது. என்னோட ஒய்ஃபோட ஸ்வீட்ல இருந்துச்சு அப்படின்னு கேக்குறதுக்கு இல்ல இல்ல அவங்க கை கழுவிருக்காங்க, அந்த தண்ணியில தான் இருந்திருக்குன்னு சொன்ன உடனே ரெண்டாவது இளவரசருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் என்னோட அப்பாவை கொலை பண்ண ட்ரை பண்ணா, இப்போ என்னோட அண்ணிய கொலை பண்ண ட்ரை பண்றாளா, அவளை உடனே பனிஷ் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோயின் மேல கோவப்படுறாங்க. இந்த பக்கம் யான் கிட்ட இருக்கக்கூடிய கத்தியா அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்து, இது குரோன் பிரின்ஸோட கண்ணில படுற மாதிரி வை, அதுவும் இதை துண்டு துண்டா கட் பண்ணி வை அப்படின்னு சொல்றாங்க. யான் பிளான் பண்ண மாதிரியே குரோன் பிரின்ஸோட கண்ணில அந்த கத்தி பட்டுடுமா, அதனால யானே கோவப்படுறாங்க. யான் இதனா யார்கிட்ட போய் சொல்றது அப்படின்றதே தெரியல. இந்த கத்திய பாத்தியா, என்னோட தம்பி ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல இந்த கத்தியை யூஸ் பண்ணி தான் என் அப்பாவுக்கு இறைச்சிய வெட்டி கொடுத்தான். இந்த கத்தியில பாய்சன் இருக்குது, இதனா ஃபங்க்ஷன் நடந்த இடத்துல தான் கண்டுபிடிச்சேன். இதை பார்த்த உடனே எனக்கு டவுட்டா இருந்துச்சு, அதனால பாய்சன் டெஸ்ட் கொடுக்கும் போது இந்த கத்தியில என் அப்பாவுக்கு எந்த பாய்சன் வச்சிருந்தாங்களோ அதே பாய்சன் இருந்தது நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு. யானும் இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேக்க, நான் உடனே அவன்கிட்டே போய் கேட்க போறேன்னு. அதுக்கு யானும் ஒரு நிமிஷம் இல்லைங்க, நீங்க இப்ப போய் கேட்டீங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவாங்களே தவிர உண்மை என்ன அப்படின்றத சொல்ல மாட்டாங்க. ரெண்டாவது இளவரசர் உங்க அப்பாவையே கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு மோட்டிவ் இருக்கும். அதனால இந்த எவிடன்ஸ நீங்க கோர்ட்ல சப்மிட் பண்ணுங்க, எல்லாரும் விசாரிக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம பாத்துக்கலாம்னு. சோ குரோன் பிரின்ஸுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, தன்னோட ஒய்ஃபுக்கு வேற இப்ப பாய்சன் ஆயிடுச்சு, இவன் நம்மளையும் போட்டு தள்ளிடுவானோ அப்படின்னு பயந்து எவிடன்ஸ கொண்டு போயிட்டு கோர்ட்ல கொடுத்துடுறாங்க. இப்ப யானும் ஹீரோவும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. நீ சொன்ன மாதிரியே நான் பண்ணிட்டேன் அப்படின்னு யான் சொல்றதுக்கு ஹீரோவோ, இனிதானே ஆட்டமே ஆரம்பிக்க போகுது, அரசர் இப்போ அன்கான்சியஸா இருக்காரு, அவர் கண்ணு முழிச்சு பார்க்கும் போது அவங்களோட ரெண்டு பசங்களுமே ஒருத்தர ஒருத்தர் மேல பழிய போட்டுக்கிட்டு அடிச்சுட்டு இருக்கும் போது கண்டிப்பா அவரு நடுவுல புகுருவாரு. அதுக்கப்புறமா ஹீரோயின் மேல எந்த தப்பும் கிடையாது, அவ பாய்சன் வைக்கல அப்படின்றத அரசரே ப்ரூஃப் பண்ணுவாருன்னு சொன்ன உடனே யானும் அதுக்கப்புறமா என்ன, ஹீரோயின ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீ என்ன பண்ணலாம் இருக்கேன்னு கேட்க, ஹீரோயின நான் விட்டுடுவேன் ஹீரோ சொல்றாங்களா, யானும் நீ அப்படி அவளை விட்டுட போறியா அப்படின்னு கேட்க, ஆமா அவ ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஃப்ரீயா இருக்கணும் தான் ஆசைப்பட்டா, ஆனா அவளைதான் சிச்சுவேஷன் காரணமா நீயும் நானும் மாத்தி மாத்தி பந்தாடிக்கிட்டு இருந்தோம், இது அவ ஃப்ரீயா இருக்க வேண்டிய டைம், அதனால இந்த கேஸ்ல இருந்து அவ வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவளுக்கான ஃப்ரீடம நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அவ எப்படி வாழணும்னு ஆசைப்படுறாளோ அப்படி வாழட்டும் அப்படின்னாங்க. யானும் அதுக்கு ஒத்துக்கிட்டாச்சு. இந்த பக்கம் ஹீரோ பத்தி விசாரிக்கிறதுக்காக லிங்ஸு சிட்டிக்கு ஜியாங்க அனுப்பி வச்சிருப்பாங்கல்ல, ஜியாங் போயிட்டு லிங்ஸு சிட்டில விசாரிக்கும் போது ஹீரோ அங்க வந்ததுக்கான அடையாளமே இல்ல, இவன் இங்க வராம வேற எங்க போயிருப்பான் அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் அவன் யூலோ சிட்டில இருந்தான் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. சோ யூலோ சிட்டிக்கு போய் ஹீரோவோட டிராயிங்க காமிச்சு எல்லாருமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாதி பேர் எனக்கு தெரியாது தெரியாதுன்னு சொல்றாங்க, ஆனா ஒரு கடைக்காரங்க வந்து இவனா இவன் எங்க ஊர் தலைவரோட பையன் தான், ஜயோ ஜயா, இவன் ஹீரோயின கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன்னோட ஒய்ஃப் கூட இங்க வந்திருந்தான் அப்படின்னு எல்லாத்தையுமே போட்டு கொடுத்துடுறான் ஜியாங்குக்கு. ஓ ஹீரோ உனக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய சீக்ரெட் இருக்கா, இருடா இரு உனக்கு சரியா ஆப்போ வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு அரசர்கிட்ட ரிப்போர்ட் பண்றதுக்காக இவன் கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டான். இருக்கிற தலைவலி பத்தாது அப்படின்னு ஹீரோவுக்கு புதுசா ஒரு தலைவலி வரப்போகுது. இந்த பக்கம் ஹீரோயினோட அசிஸ்டன்ட் ஜெயிலுக்கு போறாங்க. ஹீரோயினும் நீங்க என்ன பண்றேன்னு, அதுக்கு அவங்களும் சாப்பாடு கொண்டு வந்தேன், நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு விஷயத்த கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு அவங்களோட மாஸ்டரோட ட்ரெஸ் கொடுக்குறாங்களா, அதை பாக்குற ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சாப்பிட்டுட்டு அவங்களோட மாஸ்டரை யோசிச்சு யோசிச்சு அழுதுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் குரோன் பிரின்ஸ் ரெண்டாவது இளவரசர் ரெண்டு பேருமே கோர்ட்டுக்கு வராங்க. கோர்ட்ல உள்ளவங்களும் நாங்க எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு ரெண்டாவது இளவரசரோட கத்திய காமிக்கிறாங்களா, அதை பார்த்த உடனே ரெண்டாவது இளவரசருக்கு கோவம் வந்துருச்சு, எதுக்காக என்னோட கத்திய நீங்க இங்க வச்சிருக்கீங்கன்னு. அதுக்கு கோர்ட்ல உள்ளவங்களும் இந்த கத்தியில தான் பாய்சன் இருந்துச்சு, அதனாலதான் இது ஒரு எவிடன்ஸ் காட்டுறாங்களா, ரெண்டாவது இளவரசர் நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏமால பழி போட நினைக்கிறீங்களான்னு. குரோன் பிரின்ஸும் இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்றாங்க, அதாவது ரெண்டாவது இளவரசரை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டாவது இளவரசருக்கு கோவம் வந்துருச்சு, நீ ஏமாலே சந்தேகப்படுறியா, நான் அப்பாவ கொலை பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னு நினைக்கிறியான்னு. குரோன் பிரின்ஸ் உண்மை என்ன அப்படின்றத விசாரிச்சாதானே கண்டுபிடிக்க முடியும்னு சொன்ன உடனே, அப்படின்னா எல்லாத்தையும் விசாரி, நான் மட்டுமா அனைய கத்தியை யூஸ் பண்ணேன், நீயும் தான் பிளேட்டை யூஸ் பண்ண, அவர் கை கழுவுன தண்ணி இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல இருந்துச்சு, வேற ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கொண்டு வா, நான் தான் விஷம் வச்சேன் அப்படின்றதுக்கானது, அதுக்கப்புறமா நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அது வரைக்கும் என்னால அக்செப்ட் பண்ண முடியாது, புதுசா ஒரு எவிடன்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே குரோன் பிரின்ஸும் சரி ஓகே நான் விஷம் வைக்கல, எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு, அதனால இனி ஒரு புது எவிடன்ஸ் கலெக்ட் பண்றது வரைக்கும் நம்ம இந்த விஷயத்த தள்ளி போடலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அது
அதுக்கப்புறமா ரெண்டாவது இளவரசர் ஹீரோவை கூப்பிட்டு நடந்த விஷயங்களை சொல்றாங்களா, ஹீரோவும் உங்களோட கத்தியில எப்படி பாய்சன் வந்துச்சு அப்படின்னு கேக்குறதுக்கு ரெண்டாவது இளவரசரும் இந்த குரோன் பிரின்ஸ் வேணும்னே என் மேல பழி போடணும்னு நினைக்கிறான்னு நினைக்கிறேன், அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானு. ஹீரோவும் அவர் எதுக்காக உங்க மேல பழி போட போறாரு, ஆல்ரெடி தான் ஹீரோயின் மேல பழி போட்டு ஹீரோயின் ஜெயிலுக்குள்ள இருக்காளேன்னு சொல்றதுக்கு ரெண்டாவது இளவரசரும் அவனோட இடத்த நான் பிடிச்சிருவேணும் அப்படின்னு பயம் அவனுக்கு பொறாம, அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், என் மேல தப்பு இல்ல அப்படின்றத எப்படி ப்ரூவ் பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது ஹீரோ ஒரு க்ளூ கொடுக்கறாங்க, அன்னைக்கு ஃபங்க்ஷன் நடக்கும் போது இருந்த யாராவது ஒரு ஆள உங்க பக்கம் சாட்சியா மாத்திடுங்கன்னு. ரெண்டாவது இளவரசரும் யார சாட்சியா மாத்துறது, அங்க கொஞ்சம் பேர் தானே இருந்தாங்க, ஹீரோயின் இருந்தாலே அவளை முக்கியமான சாட்சியா மாத்திட வேண்டியதான், வா ஹீரோயினை பார்க்க போலாம் அப்படின்னு ஹீரோயினை பாக்குறதுக்காக கிளம்பி போறாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் போறதுக்கு முன்னாடி யான் க்ரோன் பிரின்ஸை கூட்டிட்டு ஹீரோயினை பார்க்க போயாச்சு. ஹீரோயின் போன உடனே முழங்கால் போட்டு நின்னு, நான் எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்றாங்களா, க்ரோன் பிரின்ஸும் எனக்கு தெரியும், எழும்பு, நீ யாரு தப்பு பண்ணிருப்பா அப்படின்னு நினைக்கிற, யார் பாய்சன் வச்சிருப்பாங்க அப்படின்னு உனக்கு தோணுதுன்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும் எல்லாருமே நான் தான் பாய்சன் வச்சிருப்பேன்னு நினைக்கிறாங்க. இதுக்கடையில என்னோட ஒப்பீனியனை நான் சொல்லி என்ன ஆக போகுதுன்னு கேட்க க்ரோன் பிரின்ஸும் யாரோ ஒரு ஆள் உன்னை யூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க, சோ நான் உன்னை காப்பாத்தணும் அப்படின்னா உனக்கு இந்த விஷயத்துல ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லு, அப்பதான் என்னால ஏதாவது பண்ண முடியும்னு சொல்றதுக்கு ஹீரோயினும் நிஜமாவே பாய்சன் வச்சவங்க என்ன மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக தான் ட்ரை பண்ணிருக்காங்களே தவிர அரசரை கொலை பண்ணணும் அப்படின்றது அவங்களோட மோட்டிவே கிடையாது, அதனாலதான் பாய்சனை எந்த அளவுக்கு கலந்தா உயிர் போகாதோ அந்த அளவுக்கு கலந்திருக்காங்க. சோ பாய்சன் வச்சவங்களோட மோட்டிவ் ஏ மேல பழிய போட்டு என்ன இங்க இருந்து துரத்தி விடணும் இல்லனா என்ன ஒழிச்சு கட்டணும் அதுதான் அப்படின்னு சொன்ன உடனே யான் கேக்குறாங்க, அப்படின்னா பிரின்ஸ் கியூவோ கொலை பண்ணது அரசர் தான் அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் கலப்புச்சு, அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமான்னு கேட்ட உடனே க்ரோன் பிரின்ஸுக்கு கரெக்டா புரிஞ்சிருச்சு, என்னோட பதவிக்கு ஆசைப்பட்ட ஒருத்தன் தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான், அது என் தம்பி தான் அப்படின்றது, ஏன்னா பிரின்ஸ் கியூவோ கொலை பண்ணது அரசர் தான் அப்படின்னு ரூமரை கிளப்பி விட்டா அரசர் காலி, ஹீரோயின் தான் அரசருக்கு பாய்சன் வச்சாங்க அப்படின்னு சொன்னா ஹீரோயின் காலி, அதுக்கப்புறமா இதுக்கு துணையா நின்னது க்ரோன் பிரின்ஸ் தான் அப்படின்னு சொன்னா க்ரோன் பிரின்ஸ் காலி, மீதி இருக்கிறது யாரு, ரெண்டாவது இளவரசர் தானே, அப்ப அவங்க தானே அடுத்த அரசர் ஆகுவாங்க, சோ ரெண்டாவது இளவரசர் தான் இது எல்லாத்தையும் பண்ணது அப்படின்றது க்ரோன் பிரின்ஸுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு. உடனே நம்ம ஹீரோயினும் நான் எந்த தப்புமே பண்ணல, என்னோட நேம கிளியர் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறதுக்கு கண்டிப்பா நான் கிளியர் பண்ணுவேன், நீ ரெஸ்ட் எடு, எதுக்கும் கவலைப்படாத, நீ நிரபராதி அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. போகும்போதே யான் கிட்ட சொல்றாங்க, என் தம்பியை நான் எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டேன், நாங்க ரெண்டு பேருமே இது வரைக்கும் சண்டை போட்டதே கிடையாது, ஆனா அவன் இந்த பதவிக்காக இந்த மாதிரிலாம் எனக்கு பின்னாடி வேலை பார்ப்பான் அப்படின்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு, அதுக்கு யான் பதவி ஆசை யார விட்டுச்சு அப்படின்ற மாதிரி ஏத்தி ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி பாத்துட்டு போற விஷயத்த ரெண்டாவது இளவரசர் பாத்துடுறாங்க. சோ ஹீரோ கிட்ட வந்து, ஹீரோ நமக்கு தெரியாம நமக்கு முன்னாடியே க்ரோன் பிரின்ஸ் போயிட்டு ஹீரோயினை பாத்துருக்காங்க, ஒருவேளை ஹீரோயினை அவங்க கன்வின்ஸ் பண்ணிட்டு எனக்கு எதிராக ஹீரோயினை தூண்டி விட்டுருப்பாங்களோ அப்படின்னு கேட்க ஹீரோ, ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசலாம், அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோயினை பாக்குறதுக்காக போனோடனே ஹீரோயின் வணக்கம் வைக்கிறாங்க. ரெண்டாவது இளவரசரும் பாரு என்னோட தங்கச்சி எவ்வளவு கஷ்டப்படுறான்னு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி க்ரோன் பிரின்ஸ் வந்துட்டு போனதை பார்த்தேன், அவர் உன்னை ஏதாவது மிரட்டினாரா என்ன அப்படின்னு கேட்க ஹீரோயின் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. உன்கிட்ட ஏதாவது செய்ய சொன்னான்னு கேக்குறதுக்கு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஹீரோ ரெண்டாவது இளவரசருக்காக ஹீரோயின் கிட்ட பேசுறாங்க, ரெண்டாவது இளவரசர் அவரோட லைஃபை ரிஸ்க் எடுத்து உன்னை காப்பாத்துறதுக்காக இங்க வந்திருக்காங்க, அதனால உனக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா அவர்கிட்ட சொல்லணும், ஹீரோயினும் க்ரோன் பிரின்ஸ் என்ன காப்பாத்துறேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டான்னு. ரெண்டாவது இளவரசரும் எந்த மாதிரி, அவர் எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு கேட்க நான் விஷம் வைக்கல அப்படின்னு அவரு நம்புறாரு, அது போதும்னு சொன்ன உடனே ரெண்டாவது இளவரசருக்கு கோவம் வந்துருச்சு, அப்படின்னா அவன் வேற யாரோ ஒரு ஆள் அரசருக்கு விஷம் வச்சதான் நம்புறானா, அவன் என்னதான் குற்றவாளி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கானா, புது எவிடன்ஸ் கிடைக்கட்டும், அதுக்கப்புறமா நான் அவனை பாத்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னோட நேம நான் கிளியர் பண்றேன், சோ நீ எனக்கு சாதகமா இருந்தா மட்டும் போதும்னு. அதுக்கு ஹீரோயினும் இதே விஷயத்தான் உன் அண்ணனும் வந்து சொல்லிட்டு போனான். சோ யார் பக்கம் நான் இப்ப எடுக்கிறது அப்படின்னு கேட்டோடனே ரெண்டாவது இளவரசர் சொல்றாங்க, உன்னோட அப்பாவை பத்தின ரூமர்ஸ் எல்லாத்தையும் கிளப்பி விட்டதே க்ரோன் பிரின்ஸ் தான், அப்படின்னா தானே மக்கள் எல்லாரும் பிரின்ஸ் கியூவை கொலை பண்ண கொலைக்காரி கூட வளர்ந்த பொண்ணு கண்டிப்பா அரசரை கொலை பண்றதுக்காக தான் இங்க வந்திருப்பா அப்படின்னு உன்ன பத்தி தப்பா நினைப்பாங்க, அதுக்காக தான் அந்த ரூமர்ஸ் க்ரோன் பிரின்ஸ் கிளப்பி விட்டா அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயினுக்கு பதட்டமாயிடுச்சு, என்ன க்ரோன் பிரின்ஸ் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஹீரோவுக்கு ஷாக், என்னடா இவன் கதையை மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு. அண்ணனும் தம்பியும் ஒருத்தர் மேல ஒருத்தர் மாத்தி மாத்தி பழிய போட்டுட்டு இருக்கத பார்க்கும் போது ஹீரோவுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஹீரோயினும் அப்படின்னா நான் இப்ப என்ன பண்றதுன்னு கேக்குறதுக்கு ரெண்டாவது இளவரசரும் எனக்கு சப்போர்ட் பண்ண, நான் உன்னை கண்டிப்பா வெளியில கொண்டு வந்துருவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, இப்ப அடுத்த நாள் காலையில கோர்ட் ரூம் கூடியாச்சு, எல்லாருமே
சுத்தி நிக்கிறாங்க, நம்ம ஹீரோயின வர வைக்கிறாங்க, அந்த இடத்துல ஹீரோவுமே நிக்கிறாங்க. இங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. கோர்ட் ரூம்ல என்ன நடக்க போகுது, ஹீரோயின் என்ன பேச போறாங்க, அரசர் அன்கான்சியஸா இருக்காரு, அவருக்கு தெரியாம அவரோட பசங்க இப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சதுன்னா அவர் என்ன பண்ணுவாரு, இந்த கோர்ட்ல என்ன முடிவாகும், ஹீரோயின் தப்பு பண்ணல அப்படின்றத ப்ரூவ் பண்ணுவாங்களா அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எனக்கு இந்த எபிசோட்ல ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது, யாரும் ஹீரோவும் ஒன்னு சேர்ந்து ஹீரோயினுக்காக வேலை செய்யறதுதான். கடைசியா ரெண்டு பேருமே ஹீரோயின நம்ம நம்ம கூட வச்சுட்டு இருக்க முடியாது, அவளுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, ஃப்ரீடம் இருக்கு அப்படின்றத ரியலைஸ் பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷமா இருக்கு. சோ இதுக்கு அப்புறமா என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த எபிசோட் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.